ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய தொங்க விளக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேங்கிங் லாம்ப தான் பார்க்க போறோம். தொங்க விளக்குகள்ல நிறையவே வகை நம்ம கிட்ட இருக்கு. அழகா அதுக்கான டிஸ்பிளேவும் நம்ம வச்சிருக்கோம். சோ வந்து பாக்குறவங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க வெளியூர்ல இருந்து வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அது மாதிரி வந்து வாங்குறவங்க கூட நாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா எங்களால தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேக்குறீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஹேங்கிங் லாம்ப்ல நாம இன்னைக்கு முதல் விளக்கா பார்க்க போறது கிருஷ்ணரோட லாம்ப். கிருஷ்ணரை அழகா விளக்குல வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அஞ்சு முகம் விளக்கு, அதுக்கு கீழேயுமே சலங்க எல்லாம் தொங்க விட்டு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த விளக்கு வந்து ரெண்டு விளக்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ பூஜை ரூமுக்கு முன்னாடி மாற்றுறதுக்கு அல்லது அவங்களுடைய வரவேற்பறையில் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப அழகாக தன்னுடைய வீடை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்குது. புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹேங்கிங் லாம்ப்பு. ஹேங்கிங் லாம்ப்லேயே நான் விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டேன், எனக்கு அழகாக அது தொங்குனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நல்லா கிராண்டாகவும் இந்த விளக்கு காட்டுது. ஏன்னா நல்ல பெரிய விளக்கு, அதுக்கு கீழே வந்து நிறைய பெல்ஸ் எல்லாம் தொங்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் அகல்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கை வச்சு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹைட்டுமே நல்லா ஜாஸ்தியாக காட்டுது மேலே அண்ணம். இந்த டிசைனே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கொத்தாக ஒரு விளக்கு தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த லோட்டஸ் அகல் அப்படி வந்து ஆறு அகல் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து விளக்கேற்றுறமோ இல்லையோ ஒவ்வொரு கலர்லையும் பூவை வச்சு டெக்கரேட் பண்ணாலே இது வந்து ரொம்ப கிராண்டாக அழகாக தெரியக்கூடிய விளக்கு. அதோட செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தொங்கு விளக்கில் ரொம்ப பழமையான விளக்கு மாடலில் நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த யானை விளக்கை சொல்லலாம். இதுவுமே விளக்கு தான், பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு புரியாது, பட் இது விளக்கு தான். இதை வந்து அழகாக நம்ம கலட்டி மாட்டிக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து இப்படி கலட்டினோன்னா இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்கலாம். இங்கே விளக்கெறிகிற மாதிரி திரியும் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து இந்த விளக்கோட அமைப்பே இருக்குது. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் விளக்கு. ஏத்தணும்னு கூட அவசியம் இல்லை. அழகாக நம்மளுடைய வரவேற்பறையில் பிள்ளையார் பக்கத்தில் தொங்க விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா வரவேற்பறை அப்படின்னாலே இப்போல்லாம் விநாயகர் வச்சு டெக்கரேட் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ அவர் பக்கத்தில் இதை நம்ம தொங்க விடும்போது இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அல்லது நீங்களே க்ரியேட்டிவாக அழகாக இதை திங்க் பண்ணியும் மாட்டலாம். இந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. ஹேங்கிங் லாம்ப்லேயே எனக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரி பெருசாக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு அண்ணம் இருக்கிற மாதிரி, மூணு பேரட் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது கிளி இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து அஞ்சு முகம் போட்டு அழகாக நிறைய எண்ணெய் விட்டு கூட இதில் வந்து ஏற்ற முடியும். கீழேயுமே வந்து இது அழகாக ஒரு மூணு செயின், மூணு நம்ம வேறு எதுனா தொங்க விடணும்னாலும் தொங்க விட முடியும். இதில் வந்து பெல்லு அல்லது மொத்தமாக ஒரே செயினாக இதை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு விளக்கு தொங்க விட போகிறோம்னாலும் பண்ணலாம். சர விளக்கு மாதிரி அடுக்கடுக்காக போடுறதுக்கு கூட இந்த விளக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விளக்கு. அழகுக்காக மட்டுமே தொங்க விட போகிறோம் அப்படின்னா இந்த விளக்கையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அழகாக கொத்தா கீழே வந்து நிறையவே பெல்ஸ் இருக்கிற மாதிரி மேலே வந்து விளக்கு முகம் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதில் விளக்கேற்ற முடியும் அப்படின்றத விட அதில் அழகாக பூ வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே அண்ணம், இந்த ஹேங்கிங் வந்து உங்களுக்கு செயின் மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு என்னென்னா இந்த செயின் கம்மியாக இருக்குது அல்லது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த செயின் வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் கம்மி பண்ணி தருவோம். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த விளக்கை நீங்கள் அழகாக செட் பண்ணி வாங்கிக்கலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் இல்லை, நான் வந்து அழகாக விளக்கு ஏற்றணும், ரொம்ப நேரம் விளக்கு எரியணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹேங்கிங் லாம்ப்பை வாங்குறாங்க. ஏன்னா இது மட்டும்தான் வந்து நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரே ஒரு முகத்தில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே அழகாகவும் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம விளக்கு ஏற்றிக்கவும் முடியும், இதையுமே ஹேங் பண்ணிக்க முடியும். ஹேங் பண்ணிதே போடுற மாட்டி தொங்க விடுற விளக்கு தான். கீழே டிசைன்ஸுமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆயில் கெப்பாசிட்டியுமே நிறைய பிடிக்கும்.
டெக்கரேட்டிவ் பர்பஸ் மட்டும் இல்லை ஏற்றவும் முடியும். இப்போ நாம் பார்த்த அந்த சிங்கிள் ஃபேஸ் விளக்குலேயே சின்ன விளக்கு இது. சின்னதாக எனக்கு இருந்தால் போதும், கொஞ்ச நேரம் எரிஞ்சால் போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த விளக்கை வாங்கிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஒரு சின்ன விளக்கு, ஒரு 900 கிராம் வெயிட்டில் வரக்கூடிய விளக்கு. இதுக்குமே செயின் நம்ம எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். அடுக்கு விளக்காக வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுக்காக அடுக்கடுக்காக தொங்க விடுற மாதிரி ரெண்டு அடுக்கில் வரக்கூடிய விளக்கு, மேலே அன்னம், அதுக்கு கீழே வந்து நல்லா 7 விளக்கு, அதுக்கு கீழே வந்து 9 விளக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, நிறைவாக காட்டக்கூடிய ஒரு விளக்காக இருக்கும். சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய தொங்கு விளக்கு. பொதுவாக பெருமாள் கும்பிடுறவங்க இந்த விளக்கை வந்து ரொம்ப ஆசையாக வாங்குகிறாங்க. நம்ம பெரிய பெருமாள் பக்கத்தில் கூட இந்த விளக்கை தொங்க விட்டுருந்தோம். ஸோ பெருமாள் வாங்குறவங்க எல்லாருமே இந்த விளக்கையும் சேர்த்தே வாங்குறாங்க. அப்படியே செட்டாக நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக வாங்குறாங்க. கோவிலுக்கு எதனா கொடுக்குறோன்னாலும் கூட இந்த விளக்கை கொடுக்க முடியும், ஏன்னா எண்ணெய் கெப்பாசிட்டியும் நல்லாவே பிடிக்கும். சங்கும் சக்கரமும் இருக்கிறதுனால பெருமாள் கோவிலில் தாராளமாக இதை மாட்டவும் முடியும். நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்கு செட்டு இது, சங்கும் சக்கரமும். சங்கு சக்கர விளக்குலேயே சின்ன சைஸ் விளக்கு, ஏக முகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எரிய வைக்கவும் முடியும். ஸோ ரொம்பவே அழகாகவும் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய விளக்குகளில் இந்த விளக்குமே ஒன்று. ஹேங்கிங் விளக்குலேயே நல்ல பெரிய விளக்காக பிரம்மாண்டமாக வேணுன்றவங்க இந்த மாதிரி பெரிய விளக்கு எடுக்கிறாங்க. இது ஒவ்வொரு தியாவுமே ஏற்றவுமே முடியும், நல்லா எண்ணெய் விட்டு ஏற்றவுமே முடியும். மேலே செயின் போட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த செயின் போட்டு நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம். ஒவ்வொரு விளக்குக்கு கீழேயுமே பெல் இருக்கிறதுனால ரொம்பவே பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய விளக்கு, நல்ல வெயிட்டு நல்ல அழகும் கூட. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த விநாயகர் விளக்கவும் ஏற்றலாம், அல்லது நான் ஜஸ்ட்டு தொங்க விடுறேன், எனக்கு இது அழகுக்காக நாங்கள் தொங்க விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல பிரம்மாண்டமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா விநாயகரே ஒரு 4.5 இன்ச் உயரம், அதுக்கு மேலே அந்த ஆர்ச் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே அந்த செயினுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது. பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். 2 கலர் பூ வச்சு அப்படியே அப்படியே ரவுண்டாக இதை வச்சு விட்டோம்னா இன்னுமே அழகாக இது வந்து நம்மளுக்கு தெரியும். நிறையவே வெரைட்டி விளக்கு கடையில் இருக்குது, நிறைய ஹேங்கிங் லேம்ப் இருக்குது. எப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சா அது பெரிய லென்த்தியாக போகுன்றதுனால உங்களுக்கு சிம்பிளாக சாம்பிள் மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை விடவும் நிறையவே விளக்குகள் இருக்குது. கோவிலுக்கு மாற்ற சரவிளக்கு, தொங்கு விளக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சரவிளக்குலேயுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எல்லாம் இருக்குது. 5 முகம் வச்சு ரவுண்டாக கேரளா மாடலில் அந்த மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்குது. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த ஹேங்கிங் லேம்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு ரேட்டு, அதோட வெயிட் என்ன, உயரம் என்ன, அகலம் என்ன, எல்லா டீட்டெயிலும் அதுலேயே இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.